அறியாமைக்கு காரணம் எது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேக மாற்றம் அடைய 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 இதயத்தை தெளிவு இருக்கும். தேக மாற்றம் அடையாவிட்டால் தெளிவு இருக்காது. இருட்டு இருட்டா எதை பார்த்தாலும் இருட்டா இருக்கு, அறியாமை சூழ்ந்திருக்கு. அப்ப அறியாமைக்கு காரணம் உடம்பு தான். உடம்பால் வர்றது கேடுதான் உயிருக்கு வரும், உயிருக்கு வர கேடுதான் மனசுக்கு அறிவுக்கு வரும். அப்ப அறியாமை உண்டு பண்ணும். அறியாமை இருக்குன்றா நீங்க காமதேகம் இருக்குன்ற அர்த்தம். சரி, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படியா தெரிஞ்சுக்கணும்? வேற வழியே இல்லை, தொடர்ந்து போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். விசாரிச்சுட்டே போறோம். திருக்குறள் படிக்கிறோம், அருள்பா படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், அகஸ்தீசா நந்தி சங்கரா மாணிக்கவா சங்கரன் ராமலிங்க சாமிகளே நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, நீங்கள் என்னை பார்த்து அருள் செய்யுன்னு கேட்குறோம். இதே சிந்தனையாக இருக்குது. இதே சிந்தனையாக இருக்குன்னா எவ்வளோ புண்ணியம் செய்யிருக்கணவன். 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 10 நிமிஷமாவது நாமத்தை சொல்லணும், ஜென்மத்தை கடத்திட்டு நினைப்பே வராது. அது எதோ ஒரு 10 நிமிஷம் பூஜை செய்யணும், எனக்கு நேரம் இல்லைம்மா. இந்த ஏன் நேரம் இல்லை? 24 மணி நேரத்தில் உனக்கு நேரம்னா அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குமா? அவனை கடத்திட்டே விடாது இந்த சூழ்நிலை. அப்படி முயற்சித்தாலும் ஒரு பக்கம் விகார் காமதேகம், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் கரண் சுமை, ஒரு பக்கம் பல போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். அவனை ஒட்ட விடாது. இந்த இடையில் அவனுக்கு போதிக்கணும், காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும். இப்போ நண்பரோடு நாளைக்கு 4 மணிக்கு 6 மணிக்கு இங்கே தியானம் செய்ய போகிறாங்க. அப்போ காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும், காலையில் குளிக்கணும், 5:30 வந்து தயாராகணும். எப்படியாவது கிடைத்திருக்கிற மாவட்ட பிரியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது அறியாமல் சூழ்ந்து போய் மீண்டும் கிடைத்திருக்கிற மாவட்ட பிரிவு தக்கவாறு பயன்படுத்திக்கணும். நேரம் இல்லை, அகிது வேணும். நீ என்ன தான் பாடுபட்டாலும், நீ எவ்வளோ தான் பாடுபட்டாலும் ஒட்டுறதானே ஒட்டும். ஆகவே இந்த நேரம் இல்லைங்கிறது, இந்த லட்சம் இந்த இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், நல்ல நூல் படிக்கும்போது மனசு பொருந்தாது. தனக்கு தேவையில்லாத தன்னை நரகத்தை தள்ளக்கூடிய குசங்களை படிக்கிறது, வீண் வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லான்ட்டு நிறைய பேசிகிட்டே உட்காந்துருப்போம். இவர்கள் என்ன செய்வாங்க? பேசிட்டு இவர்களும் பேசுவாங்க, மனசுக்குள்ளேயே நினைப்பான். அகத்தீசா அகத்தீசா மனசுக்குள்ளே தியானம் செஞ்சுட்டே இருப்பான், உலக நாட்டை பேசிகிட்டே இருப்பான், இல்லறத்தை இருப்பான், வியாபாரம் செய்வான், எல்லாம் செய்துட்டு இருப்பான். சிந்தை மட்டும் உயர்ந்த நிலையில் இருக்கும். இது ரொம்ப பக்குவமான மக்கள், உயர்ந்த லட்சியவாதிகள் தான் அப்படி இருப்பாங்க. மற்றதெல்லாம் என்ன செய்வான், 24 நேரத்தில் இப்போ வேறு வகையான கதைகள், வேறு பொருளை தேடுதல், அது எப்படி சேகரிக்கிறது, எப்படி காப்பாற்றுறது, நமக்கு பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைங்க சரியில்லையே, போச்சு வந்து சிந்திச்சு சிந்திச்சு கடைசியில் வெறும் நாளாக்கிடுவான். தர்மகாரம் செய்ய மாட்டான், வீண் கையை வெறும் கையாக போயிடுவான். ஆக இந்த தொழிலாளர் மக்கள் எல்லாம் செய்ய வேண்டும், தியானம் செய்து பழகிக்கணும். தியானம் செய்ய அப்போ ஆசனை கேட்கணும், எப்பா நான் பிறர் வஞ்சித்து பொருள் சேர்க்காது இருக்க வேண்டும், வினை சூழ்ந்துக்கும், பிற வஞ்சிக்காத பொருள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்கணும். இன்னும் பொருளாத காம விகாரம் இருக்குன்னுட்டேன், அது விடுபட வேணும்னு கேட்கணும். அப்போ இல்லாரத்தான் கேட்டால் என்ன ஆகும், பிரச்சனை வரும் இல்லையா? அது இல்லாரத்தான் வந்து அது போக்குலேயே போக்க வேண்டும். உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போக்குலேயே இல்லறத்தில் இருக்கணும். மனைவி கூட இருக்கணும், பிள்ளைகளை அன்பு காட்டணும், தாய் தந்தைக்கு அன்பு காட்டணும், இருந்து உசரிக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு செய்துக்கணும், இல்லறத்தில் இருந்துக்கணும். காம விகாரத்தை மனைவி மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும். இவ் தன் நிலையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.